Hi friends, welcome to Drama Series. Tamil ini kita mau pakai baru itu 11 time orang episode number 1 Tamil ya pakai baru. Ini dalam utama 9 episode sih rekam. Over na versiya, over na macam apa dah lama. 4.8 rating வாங்கி இருக்கு 2015ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு வாம்பயரை இனி ஒரு வாம்பயர் துரத்திட்டு போற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த ஓடுறாங்கல ஃபர்ஸ்ட் அந்த வாம்பயரோட கண்ணு வந்து ரெட் கலர்ல இருக்கு. அவங்க தான் வில்லன். அதுக்கு அப்புறமா துரத்திட்டு போறவங்க நல்ல வாம்பயர். அவங்க வந்து மனுஷங்களை கொன்னாங்க அப்படினா இவங்க வந்து பிடிச்சு கொண்டு போய் ஜெயில்ல போடுவாங்க அப்படிங்கற மாதிரி இருக்கு. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்குது. அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோ பியூர் ब्लड வாம்பயர் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் துரத்திட்டு வந்தாங்கல அவங்க துரத்திட்டு வந்தவங்க வந்து ஹீரோவோட பாஸ்ட்ல அவங்களோட பிளட் ஹீரோவுக்கு கொடுத்து வாம்பயரா மாத்தி இருப்பாங்க. பிளட் கொடுத்திருப்பாங்கல்ல இவங்க தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே ஹீரோ கூட டிராவல் ஆகுறாங்க. அதனால நம்ம அவங்களை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீரோக்கும் வில்லனுக்கும் பெரிய ஒரு சண்டை நடக்குது. அதுல வில்லன் வந்து அவனுக்கு அடிபட்டு பிளட் வந்துரும். அதனால அவன் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவான். வில்லனை வந்து இவங்க TX அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இப்போ இங்க சீன் கட் ஆகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ட்ரி தான். ஹீரோயினை காமிக்கிறாங்க. மார்னிங் பார்ட் டைம் ஜாபுக்காக பேப்பர் போடுற பழக்கம் இவங்களுக்கு இருக்கு. அப்படி பேப்பர் போட்டுட்டு வரும்போது வழியில ஒரு காயின் பாக்குறாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கு, இது நான் வச்சுக்கிறேன், இன்னைக்கு எனக்கு லக்கி டே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோயின் எல்லா பார்ட் டைம் ஜாபையும் முடிச்சுட்டு காலேஜ்க்கு வராங்க. வரும்போது அவங்களோட சைக்கிள்ல இருந்த பெல் வந்து உடஞ்சு விழுந்துரும். அதை சரி பண்றதுக்காக அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் தனியா நின்று பேசிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல கார்ல வந்து மூணு பேர் வருவாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த மூணு பேரும் தான் இவங்களோட எனிமி. அதாவது நம்ம ஹீரோயினை பிடிக்காதவங்க இந்த மூணு பேரும். இவங்க மூணு பேர்ல ஒரு கேர்ளும் ரெண்டு பாய்ஸும் இருப்பாங்க. அந்த கேர்ளுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கும். அதனால ஹீரோயினை கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதெல்லாத்தையும் நம்ம போக போக பாக்கலாம் என்ன அப்படின்றத. இப்ப நம்ம ஹீரோயின் கையில வச்சிருந்த காயின் அப்படியே உருண்டு ரோட்ல போகுது. அது ரோடு ஆனதுனால அதுல வந்து பைக் எல்லாம் வரும்ல. அப்ப நம்ம ஹீரோ பைக்ல வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா இவங்க ஃப்ரெண்ட்ல நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பிரேக் அடிச்சு அப்படி சூப்பரா ஹீரோ மாதிரி வந்து நிக்கிறாங்க. எல்லார் கண்ணுமே நம்ம ஹீரோ மேலதான் இருக்குது. ஹீரோயின் பண்ணது தப்பு அப்படின்றதுனால ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட சாரி சொல்றாங்க. நான் இந்த மாதிரி வழியில நின்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோ வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து கையில வச்சிருந்த காயினை கொண்டு போய் அவங்க காயின் கலெக்ட் பண்றாங்க ஆல்ரெடி. அதனால அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருந்த டப்பாக்குள்ள இதையும் போட்டு மூடி வச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட இனியொரு ஃப்ரெண்ட் வராங்க. இவங்க ஒரு கேர்ள். இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. இவங்க வந்து கையில வச்சிருந்த ஒரு கூப்பனை வந்து இவங்க கிட்ட கொடுப்பாங்க. இதை நீங்க கொடுத்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock காஃபி கிடைக்கும், இன்னைக்கு நைட்டோடு முடிஞ்சது, $5 உனக்கு வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறமா காலேஜ்ல எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட என்ட்ரிக்காக எல்லாரும் கிளாஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த மூணு பேர்ல ஒரு கேர்ள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து அவங்க கூட இருந்தவங்க கேக்குறாங்க, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் அதை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஒரு பெஞ்ச்ல போய் உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா கேர்ள்ஸும் அந்த பெஞ்சை சுத்தி தான் போய் உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ப்ரொஃபசர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க, ஆமா ஹீரோ சொன்னதான் கரெக்டா, ப்ரொஃபசர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து இவ்வளவு ஜீனியஸா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பாத்துட்டு இருப்பாங்க. இந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு ஜூடோ மேல ரொம்பவே ஆர்வம் இருக்கும். அதுதான் அவங்களோட ட்ரீமா இருக்கும். அதனால காலேஜ்லயே இதுவும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ரெண்டு கூட. இவங்க ரெண்டு பேரும் ஜூடோ கிளப்ல இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே டைம் ஆயிரும். அப்ப டைம் பாப்பாங்க, ஈவினிங் டீ டைம் ஆயிரும். உடனே நம்ம ஹீரோயின் வந்து அந்த கூப்பனை எடுத்துட்டு ஓடுவாங்க. அவங்க ரொம்ப ஸ்பீடா ஓடி வந்ததுனால நம்ம ஹீரோ மேல மோதிடுவாங்க. ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு அவங்கள தாண்டி போயிருவாங்க. அதுக்கப்புறமா கூப்பனை தேடுவாங்க. கூப்பன் காணாம போயிருக்கும். என்னன்னு பார்த்தா ஹீரோவோட காலில் தான் அது ஒட்டி இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இவங்க உடனே போய் ஹீரோவை நில்லு நில்லு நில்லு, நான் என்னோட கூப்பன் வந்து உன்னோட காலுக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து காலை பார்ப்பாங்க, அதுல கூப்பன் இருக்கும். நம்ம ஹீரோயின் அந்த கால்ல இருந்து கூப்பனை எடுப்பாங்க. எடுத்துட்டு பார்க்கும் போது என்னன்னா அந்த கூப்பன் கிழிஞ்சு போயிருக்கும். அப்ப என்னோட $5 வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து $5 தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறமா காலேஜ் முடிஞ்ச அப்புறமா ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணாங்க. இது வந்து டெலிவர் பண்ணுவாங்கல்ல, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்ல தான் ஒர்க் பண்றாங்க. இந்த ஷாப்புக்கு இப்ப வந்து மணி ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதனால அந்த ஓனர் வந்து இனி ஒருத்தவங்களுக்கு வித்துடலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுருவாங்க, சைட்ல இருந்து கேட்டுருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, எங்களோட சேலரிய வேணா கட் பண்ணுங்க, ஆனா
ஆனா வந்து நீங்க இதை வந்து இனி ஒரு ஆளுக்கு கொடுக்காங்க கொடுக்காதீங்க, நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஓனரும் ஒத்துப்பாங்க. இப்போ வந்து டெலிவரி ஆர்டர் கிடைக்கும், நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டெலிவரி கிடைச்சிருக்கும், அவங்க போவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருப்பாங்க, அதாவது ஹீரோவா அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பார்ட்டி நடத்திட்டு இருப்பாங்க. அதுல ஹீரோவுக்கு வந்து ரொம்ப உடன்பாடு இருக்காது, ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த பார்ட்டியை நடத்திட்டு இருப்பாங்க. அங்கதான் டெலிவரி பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு போவாங்க. மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. மேல போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ வெளியில வருவாங்க. ஹீரோவை பார்த்தோடனே இவங்க ஷாக் ஆயிருவாங்க. எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த மாதிரி டெலிவரி பண்ண வந்து எனக்கு நிறைய டிப்ஸ் தருவாங்க இந்த ஏரியால அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து நீ வந்த வேலையை பாரு டிப்ஸுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போவாங்களா, ஹீரோயின் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுற மாதிரி போயிருவாங்க. அதனால ஹீரோ புடிச்சு இழுப்பாங்க. அப்ப ஹக் பண்ண மாதிரி ஆயிரும். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ தப்பா நினைச்சு ஒரு அடி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இத ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ்ல நின்னு பாத்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கோவமா நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வரும், அவங்க அம்மா தான் பேசுவாங்க. யூனிவர்சிட்டி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க உங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்பாங்க, எதுக்காக நீ இப்படி சொல்ற, உனக்கு படிப்பை விட ஜூடோ தான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா எனக்கு ஜூடோ தான் இன்ட்ரெஸ்ட், ஆனா எங்க அம்மாவுக்கு படிப்பு தான் முக்கியம், அதனால நான் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ பியானோ வாசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க, வந்து எதுக்காக நீ பியானோ வாசிட்டு இருக்க, வா நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் ஃபர்ஸ்ட் லைனை கிராஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஓடி போவாங்க. அப்போ ரெண்டு பேருமே ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு மரத்து துண்டு மேல மிதிச்சிருவாங்க. அந்த மரத்துண்டு வந்து நம்ம ஹீரோயின் மேல பட்டு ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும், அவங்க கீழே உருண்டு விழுவாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அவங்க மிதிச்ச மரத்துண்டுனாலதானே இவங்களே ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதனால இவங்களே போயிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன், எனக்கு வந்து ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் அவங்க போக மாட்டாங்க, அதனால ஹீரோயினை தூக்கிடுவாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க காரை கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை ஹீரோ கார்ல ஏத்துக்கிட்டு அந்த பார்சலையும் கூடவே வச்சிருப்பாங்க. கரெக்டா காரை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த பாக்ஸ்ல டெலிவரி பாக்ஸ்ல வந்து அட்ரஸ் இருந்துச்சுல, அதை பார்த்தா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு போய் டெலிவரி பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இவங்க கரெக்டா டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கரெக்டா டெலிவரி பண்ணிட்டு டிப்ஸையும் கொண்டு வந்து அமௌண்ட்டையும் கொடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய ரூபாய் கிடைச்சிருக்கும், இவ்வளவு வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வியந்து பாத்துட்டு இருப்பாங்க. இங்க சீன் கட்டாவது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பெட்ல இருந்து எழுந்திரிச்சு பாக்குறாங்க, கால வந்து பிராக்சர் ஆயிருக்கத கட்டு போட்டுருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீ வந்து என்னோட வீட்டுலதான் இருக்க, உனக்கு கால் பிராக்சர் ஆயிருக்கு, உனக்கு ஃபுல் பாடி டெஸ்ட் எடுத்தாச்சு, எக்ஸ்ரே எல்லாமே எடுத்தாச்சு, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, கால வந்து சின்ன ஸ்கிராச் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் மயங்கி விழுந்துட்டேனா, எனக்கு எப்படி எல்லா ஃபுல் பாடி டெஸ்ட்டும் எடுத்தீங்க, என்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு பைசா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் ஏற்கனவே காசு எல்லாம் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவங்க ரூமை விட்டு வெளியில வராங்க. வெளியில அவங்களோட ஃப்ரெண்ட் பாத்துட்டு, நீ வந்து அந்த பொண்ணை ரொம்ப காப்பாத்தி இருக்க, அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கு, அவதான் உனக்கு கரெக்டான பேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து ஹீரோவோட பாஸ்ட காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணை வந்து அந்த வில்லன் இருக்கான்ல, அவன் கடிக்கிறான், நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறான். ஹீரோ வந்து இதை பாத்துட்டே இருக்கிறாங்க, இதுதான் அவங்களோட பாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா இதை யோசிச்சுட்டே நம்ம ஹீரோ ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினை வில்லன் அட்டாக் பண்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், அதனால ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் லிப்ட்ல உடம்பு ஃபுல்லா பிளட்டா இருக்குது. அதுக்கப்புறமா வில்லன் வந்து வாயில பிளட்டா இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உடனே ஓடி வந்து பாக்குறாங்க, ஹீரோயின் இருக்கக்கூடிய லிப்ட்லயும் ஓடி வந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மேல எல்லாம் பிளட்டா இருக்கு, ஆனா அவங்களுக்கு அடியதும் படல, ஹீரோயின் மயங்கி அப்படியே விழுந்துடுறாங்க. மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ சாப்பிடவே மாட்டியா, எப்ப பார்த்தாலும் மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் அப்படி மயக்க போட்டு விழல, நான் ஒழுங்கா தான் என்ன பாத்துக்கிறேன். நான் வந்து அந்த லிப்ட்ல போகும்போது ஒரு பிரெக்னன்ட் லேடிக்கு வந்து அந்த டைம்ல குழந்தை பிறந்துரும், அதனால பிளட் ஆயிடுச்சு, அந்த பிளட்ட பார்த்தோட நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த டிஎக்ஸ் வந்து இங்க வந்திருக்குல்ல, ஒருத்தனை கொன்னு போட்டிருக்கு, ஒருத்தனோட பிளட்ட குடிச்சிருக்கு, கண்டிப்பா அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அங்க சீன் கட் ஆகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, ஹீரோவுக்கு நீ கடனா இருக்க கூடாது, அதனால நீ வந்து இந்த காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இவன் வந்து காசு கொடுப்பான். ஆனா ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்ல நானே திருப்பி கொடுத்துக்கிறேன், நானே கொஞ்சம் கொஞ்சமா ரூபாய் சேர்த்து கொடுத்துக்கிறேன், அதனால நீ இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. லாஸ்டா ஓகே நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் விட்டுடுவாங்க. இங்க சீன் கட்டாவது. அடுத்த நாள் காலையில வந்து பைக் வந்து உடஞ்சு போயிருக்கும்ல, அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, புது பைக்கை வந்து அவங்களோட
ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருப்பாங்க, அதாவது அந்த டெலிவரி ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இதை எதுக்காக நீங்க அனுப்புனீங்க, நாங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிப்போம், நீங்க வந்து எனக்காக புதுசாக அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, திருப்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவாங்க, நான் கொடுத்தது கொடுத்தது அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் விடுறதா இல்லை, துரத்தி போயிட்டு மறுபடியும் கீயே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஹீரோ கோ வந்து ஹீரோயின் அப்படியே தள்ளி விடுவாங்க, ஹீரோயின் வந்து ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துருவாங்க, அவங்களுக்கு நீச்சல் தெரியாது போல அப்படியே தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ பார்க்கும் போது ஹீரோக்கு பாஸ்ட் ஞாபகம் வந்துடும், இவங்களை எப்பெல்லாம் பாக்குறாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த பாஸ்ட் ஞாபகம் வருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ உடனே ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க, வெளியில கூட்டிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்டும் கொடுப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் முழிச்ச உடனே ஹீரோ ஒரு ஸ்லாப் பண்ணிடுவாங்க. அப்ப ஹீரோ கேட்பாங்க, உன்னை காப்பாத்தினாலும் நீ என்ன அடிக்கதான் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து சாரி சொல்லிடுவாங்க, நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் நினைச்சிருக்கும்ல, அதனால கபோர்ட்ல போயிட்டு வேற ட்ரெஸ் எடுத்து மாத்துறதுக்காக கபோர்ட திறப்பாங்க. அப்ப அந்த காயின் வந்து ஒளிர மாதிரி இருக்கும், அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏதோ ஒளிருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூடோ ட்ரெஸ் போட்டு வராங்க. இதை போட்டுட்டு கிளாஸ்க்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் வந்து ரொம்பவே திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அசைன்மெண்ட் கேக்குறாங்க, அசைன்மெண்ட் கொண்டு போய் நம்ம ஹீரோயின் ப்ரொஃபசர் கிட்ட கொடுக்கும்போது, இதெல்லாம் ஒரு அசைன்மெண்டா, இது தண்ணியால நினைஞ்சிருக்கு, இப்படிதான் கொடுப்பியா, இனி ஒரு தடவை நீ அசைன்மெண்ட் லாஸ்டா சமிட் பண்ண போறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒன்ன வந்து நான் அடுத்த இயர்க்கு விட மாட்டேன், நீ வந்து ஃபெயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது நம்ம ஹீரோ பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ப்ரொஃபசர் சொல்லுவாங்க, இனி உள்ள அசைன்மெண்ட் வந்து ரெண்டு ரெண்டு பேரா செய்யுங்க, பேர் பேரா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ உடனே சொல்லுவாங்க, நான் வந்து ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறேன், அவங்க கூட நான் பேர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே வந்து அவ கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஆமா அவ கூட தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்கே ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து உட்கார்ந்துடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட அவங்க சொல்றாங்க, இன்னும் நீ உன்னோட முடிவுல தெளிவா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து, ஆமா நான் என்னோட முடிவுல கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி வேம்பயரா இருக்கிறது பிடிக்காது, ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஹியூமனோட பிளட் சாப்பிட வேண்டியது வந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும். அதனால இவங்க வந்து எனக்கு இந்த வேம்பயர் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால என்ன முடிவு பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட் 200 வருஷம், அதாவது வேம்பயரா மாறின 200வது வருஷம் வந்து நான் உன்னை ஃப்ரீஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறமா நீ வேம்பயரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னோட லைஃப் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இன்னும் ஹாஃப் இயர் தான் கிடக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்னும் வந்து நீ மனுஷனா மாறுறதுக்கு உனக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நீ மனுஷங்க உலகத்துல வர்றதுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினை தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில வந்து நம்ம ஹீரோயினை ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்றாங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா டெலிவரி பண்ண வரும்போது பார்த்தேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து எங்கிட்ட மணி இல்லை, நீங்க எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோயினும் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்புறமா லாஸ்ட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னும் பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து என்கிட்ட வேற மணி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து பாக்கெட்ல இருந்து ரூபாய் எடுத்து காமிச்சிட்டு, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நான் மறந்துட்டேன், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஹீரோவோட 9 வயசுலயே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ சொன்னாங்க உன்னை வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயினதுக்கு அப்புறமா ஹீரோயின் கேக்குறாங்க, நிஜமாவே அவன் தான் கூட்டு வர சொன்னா, ஆமா ஸ்டடிக்காக கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் வந்துடுறாங்க, வேணா நீயே கேளு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து நிறைய புக்ஸ் எடுத்துட்டு வராங்க, எடுத்துட்டு வந்து இது இவ்வளவுத்தையும் நீ எடுத்து படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின்க்கு போர் அடிச்சு ஹீரோயின் வந்து விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ விளையாட தெரியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ராக் பேப்பர் சிசர் வந்து விளையாடுறாங்க. லாஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்காக பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றாங்க, இன்கிரீடியன்ஸ் வீட்டில் இருக்கு, நீ தான் சமைக்கணும். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்டில் டிராப் பண்றாங்க. இதை ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்துடுறாங்க, இவங்க வந்து பக்கத்து வீட்டில தான் இருக்கிறாங்க, அதனாலதான் இவங்க இங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா லைட்டை வந்து சரி பண்றதுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ இவ்வளவு லேட்டாவா வருவா, அவங்க கூட ஸ்டடி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஹீரோயின் வந்து, ஆமா நான் அவங்க கூட தான் படிச்சுட்டு இருந்தேன், அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ்ல வச்சு ஹீரோ ஹீரோயின் கிட்ட போனை கொடுத்துட்டு, நீ இந்த கிச்சன்ல விட்டுட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோவோட ஃப்ரெண்டும் வராங்க, வந்துட்டு சொல்றாங்க, நான் வந்து ஹீரோயினோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், இப்போ இவன் நேத்திக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுவாங்க.
இதை கேட்டுட்டு இருந்த எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப கோவம் வந்துடும். நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க, அங்க ஹீரோயின் மேல தண்ணி எல்லாரும் அடிப்பாங்க. அதுக்கப்புறமா வெளியில வரும்போது பேஸ்கெட் பால்ஸ் வச்சு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து தடுத்துட்டு எல்லார் மேலயும் கத்துவாங்க, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் கிட்ட உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணு இல்லன்னு எனக்கு தெரியும், ஆனா எல்லாருக்குமே தெரியணும், நீ போய் கன்ஃபர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அங்க சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து சாப்பிடறதுக்காக கேன்டீன் போயிருக்காங்க. கேன்டீன்ல சாப்பாடு கொண்டு போகும்போதே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்க. ஹீரோயினோட சாப்பாடுல கறி, அதுக்கப்புறமா சால்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொட்டுறாங்க. என்னோட கை தவறி பட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி சும்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது, எழுந்திருச்சு நின்னு கத்துறாங்க, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறது தப்பா, நான் ஃப்ரெண்டு கூட கிடையாது, உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் என்கிட்ட அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்தி சொல்றாங்க. இந்த டைம்ல ஹீரோயினை பத்தி தப்பா போர்ட்ரேட் பண்ண ஒரு போஸ்டரை வந்து ஒருத்தன் எல்லார்கிட்டயுமே கொடுக்குறான். இதை பார்த்துட்டு அந்த மூணு பேர் டீம் உண்டுல, அதுல உள்ள ஒருத்தன் வந்து நீ எப்படி இப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே அந்த கேன்டீன்ல நின்று பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அதனால ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு எதுக்காக இவளை நீங்க எல்லாரும் டார்ச்சர் பண்றீங்க, நான் தான் இவ கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொன்னேன், நான் எடுத்த டிசிஷன் அது, இனி யாராவது இவளை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே நான் நல்ல பாடம் போட்டுவேன், இவளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அது எனக்கு வந்த ப்ராப்ளம், இவளோட எனிமீஸ் எனக்கு எனிமீஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா நிறைய பேசிட்டு ஹீரோயினை கையை பிடிச்சு கூட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. இதோட சீன் முடியுது. இந்த எபிசோட் இதோட முடியுது. அடுத்த எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கண்டிப்பா மறக்காம பாருங்க. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.